அவங்க கிட்ட லேகா ஜெயில இருக்க சபரிக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆக போகுது அப்படின்னு தனக்கு தோணுன விஷயத்த சொல்றாங்க. எனக்கு என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரி படுபடுப்பா இருக்கு. அதுக்கு ஏசி, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல லேகா, நீ தனியா இருக்கறதால உனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. அர மனசோட லேகாவும் போனை வைக்கிறாங்க. சபரிக்கு ஒரு ஆபத்தும் இருக்காது, இதெல்லாம் ஜஸ்ட் உன்னோட கற்பனை. பாரு, பேசாம நீ நிம்மதியா தூங்கு. ஓகே, என்ன நம்ப வச்சு ஏமாத்தனால உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு இன்னொரு பக்கம் ஜெயில சபரிக்கு நடக்கிற கொடுமைய பார்த்து சந்தோஷமா ரசிக்கறாங்க சரண்யா. சபரி என்ன பகச்சுக்கிட்டதுக்கு நல்ல தண்டனை அனுபவி. சூர்யா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா வராங்க பவானி. பவானிய பார்த்து சூர்யா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ ரொம்ப அழக்க இருக்க. தன்னோட சந்தோஷத்துக்கு நீங்க தான் காரணம்னு காதுல பல விதமா சொல்றாங்க பவானி. என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன்னு சொல்ற பவானி ஒரு கட்டத்துல காதல ஆனந்த கண்ணீர் விட்டு சூர்யா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல, ஐ லவ் யூன்னு சொல்லணும். அதே லவ் கொஞ்சம் கூட குறையாம சூர்யா ஐ லவ் யூன்னு பவானி கிட்ட சொல்றாரு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இந்த ஒரு காதலோட இந்த ஒரு சீன் மூவ் ஆகுது. அடுத்த நாள் காலையில சென்ட்ரல் ஜெயில இருக்க சபரிய பாக்க சந்திராவும் லேகாவும் வேக வேகமா ஓடி வராங்க. லேகா சபரிய பாக்கணும்னு வார்டன் கிட்ட கேக்கும் போது, இங்க பாருங்கம்மா உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வந்து பாக்க முடியாது, விசிட்டிங் டைம்ல மட்டும் வந்து பாருங்கன்னு கட் அண்ட் ரைட்டா இந்த வார்டன் சொல்றாரு. சபரிய பாக்கணும், நான் அவரோட வைஃப். இப்பலாம் பார்க்க முடியாதுங்க, இது விசிட்டிங் டைம் இல்ல. ஹலோ, எங்க கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஜர்னலிஸ்ட்னு சந்திரா சொல்ல, பயந்து போன வார்டன் பயங்கரமா அடி வாங்கின சபரியை இந்த நிலைமையில இவங்க பார்த்தா நம்ம நிலைமை மோசமாயிடுமே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் வெளியில அனுப்ப ட்ரை பண்றாரு. இப்போ சபரியை காட்டுறீங்களா இல்லையா அப்படின்னு சந்திரா கேக்க, அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு அசால்ட்டா வார்டன் பதில் சொல்ல, உடனே சந்திரா ஏசி மேடம்க்கு போன் பண்றாங்க. சரி இருங்க வர சொல்றோம் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்திலேயே வந்த இன்னொரு வார்டன் என்ன சொல்றாருன்னா, சபரி தோட்ட வேலையில நிம்மதியாக்காந்திருக்கும் போது அங்க வந்த சபரிய பார்த்து ரெண்டு பேருமே பயங்கரமா பதறி போறாங்க. ஏன்னா அடி வாங்கின சபரி கிட்டத்தட்ட நடக்கவே முடியாம பயங்கரமான பாதிப்புல இருந்திருக்காரு. ஏங்க உங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க உங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னு லேகா கேக்க, பதில் பேச கூட தெம்பில்லாத சபரி சைலண்டா நின்னாரு. சந்திராவும் லேகாவும் எதுக்காக இவரை இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு வார்டன் கிட்ட கேக்க, இங்க பாருங்க மேடம் நாங்க ஒன்னும் பண்ணல, அவர் தெரியாதனமா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாருன்னு சின்ன புள்ளத்தனமா பதில் பேசுறாரு வார்டன். சபரி நீங்க தைரியமா இருங்க, நாங்க யாருன்னு இவங்களுக்கு காட்டுறோம்னு சந்திராவும் லேகாவும் சபரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வெளியில வராங்க. தாராளமா சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி நாங்க என்ன செய்யணுமோ அதை பண்ணி காட்டுறோம். லேகா வா போல, நம்ம யாருன்னு இவருக்கு காட்டி ஆகணும். இன்னொரு பக்கம் தேவியோட அம்மாவை ரோட்ல சரண்யா பாக்குறாங்க. என்ன இப்படி தோத்து போயிட்டீங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனாலதான் உங்களால ஒன்னும் பண்ண முடியல. ஆனா என்ன பாருங்க, சபரிய பழி வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு ஏதோ ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ண மாதிரி பெருமையா பேசுறாங்க. நீங்க நினைக்கிறது நடக்கணும்னா நான் சொல்றத கேளுங்கன்னு தேவியோட அம்மா கிட்ட சரண்யா பேசுறாங்க. அதுவா நடந்தா சம்பவம், நாமலாம் நடத்தினா சரித்திரம் அப்படின்னு பல டைலாக்ஸ் எல்லாம் அள்ளி தெளிக்கிறாங்க. அதுவா நடந்தா சம்பவம், நாமலாம் நடத்தினா அது சரித்திரம்.
என்னால எப்படியும் சந்திராவோட உயிருக்கு ஆபத்து வரும். அப்போ சஞ்சய்க்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும் இல்லையா? உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சரண்யா தேவியோட அம்மா கிட்ட சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, அதுபடி நடந்தா நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு தேவியோட அம்மாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இப்படி பிளான் போட, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, தன்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதால மாங்க மாங்கன்னு சூடா காஃபி போடுறாரு கிருஷ்ணா, அதுல காதலையும் சேர்ந்து கலந்து கொடுக்கறாரு. அந்த நேரத்துல கரெக்டா மளிகை கடைக்கார பையன் வந்து, என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்மியா வாங்குவீங்க பொருள், ஆனா இப்ப லிஸ்ட் எகிருது அப்படின்னு சொல்லி கேக்க, அதுக்கு நம்ம கிருஷ்ணா, என்ன பண்றது தம்பி, முன்னெல்லாம் சிங்கிள் பசங்க அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தேன், ஆனா இப்ப உன்னால காக்கி சட்டை கலரும் ஆச்சுன்னு என்ன பார்த்து பாடுறதுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா இல்லையா, அதனால குடும்பமும் பெருசாயிருச்சு, வாங்குற பொருளோட லிஸ்டும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 1480 ரூபாய் வந்த பில்லுக்கு 1500 ரூபாய் கொடுத்து முடிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா மீனாட்சி அம்மா ஆட்டோல வந்து இறங்குறாங்க. ஆட்டோவை விட்டு இறங்கின மீனாட்சி அம்மா நேரா வீட்டுக்குள்ள போகாம சரண்யா சொன்ன பல விஷயங்களை யோசிச்சு பார்த்து, தான் பொண்ணுன கூட பார்க்காம, ஏ தேவி உன்னையும் உன் புருஷனையும் பிரிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சபதம் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையறாங்க. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு கிருஷ்ணா கதவை திறக்கிறாங்க. அங்க பார்த்தா அத்தை சந்தோஷத்துல உள்ள வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றாரு. ஆனா மீனாட்சி அம்மா, நான் உன்னை பார்க்க வரல, என் பொண்ணை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு திமுறா பதில் சொல்றாங்க. உடனே அங்க வந்த தேவி, நீலா எதுக்குமா இங்க வந்த அப்படின்னு உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடி இப்படி கேட்டுட்ட, நான் உன் அம்மாடி, நீர் அடிச்சு நீர் விலகுமா, கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா அப்படின்னு பல டைலாக்ஸ் அள்ளி தெளிக்கிறாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இந்த டிராமாலாம் வெளியில போய் வேற யார்கிட்டதான் வச்சுக்கமா, ஃபர்ஸ்ட் நீ வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு தேவி அவங்க அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புறதுலயே குறியா இருக்காங்க. இப்ப நீ கிளம்பு, இந்த டிராமாலாம் உன் தம்பி வீட்டுல போய் வச்சுக்கோ. யாரு பேச்சையும் கேட்காம நேரா மீனாட்சி அம்மா வீட்டுக்குள்ள வந்து ஆகாத மனைவி கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி வீட்டை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சின்ன வீட்லயே வாழ்ற இந்த கொடுமை எல்லாம் நீ அனுபவிக்கணுமா, பேசாம என் கூட வந்துரு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்றாங்க தேவி கிட்ட. ஆனா தேவி கேக்குற மாதிரியே இல்ல. ஒரு அளவுக்கு மேல பொறுமையை இழந்த தேவி அவங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியில தள்ளி கதவை சாத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாபமும் கொடுக்குறாங்க. என்னைக்கா இருந்தாலும் என் புருஷன் தான் உன்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இன்னைக்கு நான் உன்னை சபிக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் தான் உன்ன கடைசி வரைக்கும் காப்பாத்த போறாரு. என்னையா வெளியில அனுப்புற, உன்னை எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனாட்சி அம்மாவும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பவானி சூர்யாவுக்கு அகர முதல எழுத்தெல்லாம்னு திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க, அத சூர்யா கவனிக்காம விளையாடிட்டு இருக்காரு. அதனால லைட்டா பவானி ஒரு மிரட்டு மிரட்டுறாங்க. அவங்க கையில உங்களதை பார்த்தோடையுமே சூர்யா பயங்கரமா பயந்துடுறாரு. அப்புறம் சூர்யா கிட்ட பவானி, என்ன சூர்யா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, என்னையும் பாட்டியையும் நீங்க தானே பாத்துக்கணும், அதுக்காக நீங்க பொறுப்பா இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது மாடியில இருந்து கீழே இறங்குறாங்க கலாவதி குரூப். அவங்க கிட்ட நம்ம பவானி அவங்க கேட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க. அதுக்கு கலாவதி, இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், இந்த தடவை குடும்ப செலவுக்காக நாங்க ஏதோ 5-10 பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இந்த காசு சூர்யாவோட மெடிக்கல் செலவுக்காக இருக்கட்டும் அப்படின்னு ஏதோ இவங்களோட பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரியே பேசுறாங்க. நீங்க சொல்றத கேட்கும் போது இந்த கடத்தை எடுத்து வலி பிள்ளையாருக்கு உடைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. யாரோட காசு எடுத்து யாரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க, இது ஃபுல்லா சூர்யாவோட காசு அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா பாட்டி ஒரு வழியா, சரி விடுமா, எப்பவுமே காசு காசுன்னு கேக்குறவங்க இன்னைக்கு காசு வேணாங்கிறாங்க, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கலாவதி மைண்ட் வாய்ஸ்ல, இது எல்லாமே நான் ஒரு திட்டத்தோட தான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் விரிச்ச வலையில நீ வசமா சிக்கிக்கிட்டேன், என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. இன்னொரு பக்கம் ஜெயில அடிபட்ட சபரிக்கு டாக்டர் ட்ரீட்மென்ட் பாத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு வார்டன் வந்து சபரியோட இந்த நிலைமைக்கு காரணமான வார்டன் கிட்ட, அன்னைக்கு அந்த ரெண்டு பொம்பளைங்களையும் என்ன பண்ணிருவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, இன்னைக்கு பாருங்க அவங்க ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஜெயிலர் கூப்பிட்டாருன்னு அந்த வார்டனும் வெளியில வராரு. மனித உரிமை ஆணையத்துல இருந்து வந்தவங்க சபரிக்கு எதனால இப்படி அடிபட்டிருக்குன்னு சொல்லி கேட்க, சத்தியமா அவரு பாத்ரூம்ல தாங்க வலிக்கி விழுந்தாருன்னு இல்லாததும் பொல்லாததுமா பயங்கரமா கதை கட்டுறாரு வார்டன். வார்டனை நல்லா விசாரிச்சு நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைச்சே ஆகணும். அதுக்கப்புறமா சபரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு சந்திராவும் லேகாவும் ஜெயிலருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியில வராங்க. அந்த நேரத்துல அவங்கள பார்த்து குலகார பாவி அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வருது. கடைசியில் அது யாருன்னு பார்த்தா இறந்து போன ஃபினான்ஷியர் அவரோட ஒய்ஃப் தான். அதுக்கு சந்திரா அவங்க கிட்ட, இங்க பாருங்க இந்த கேஸ்ல இன்னும் குற்றவாளி சபரிதான் சொல்லி முடிவாகல, அதனால நீங்க இப்படி பேசுறதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபினான்ஷியர் ஒய்ஃப் சந்தியா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும் என் ஹஸ்பண்ட கொலை பண்ணது லேகாவும் சபரியும் தான், அப்படி இல்லைன்னா லேகா எதுக்காக என் வீட்டுக்கு வந்து சபரி
நல்லவர்னு சாட்சி சொல்ல சொல்றாங்க, பத்தாததுக்கு என் குழந்தைங்களை கடத்திடுவேன்னு என்கிட்டயே சொல்றாங்கன்னு சொல்ல, லேக்கா அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது, ஏன் இப்படி போய் சொல்ற அப்படின்னு அவங்கள பார்த்து கேக்குறாங்க. அந்த இடத்துல கூட்டம் கூடுது. பினான்சியர் வைஃப் சந்தியா என்ன பண்றாங்கன்னா, லேக்காவை பத்தி தப்பு தப்பா அந்த கிரௌடு கிட்ட சொல்றாங்க. அதுக்கு உடனே சந்திரா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மேலயும் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்ல, எப்படி நான் சபரி மேல போட்டிருக்க கேஸ் மாதிரியா அப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டே சரண்யா அந்த இடத்துக்கு வராங்க. ஏய் நீ எதுக்கு இங்க வர, எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், சபரிய ஆள் வச்சு அடிக்கிறியா, நீ அனுப்பி விட்ட வார்டனுக்கு சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சந்திராவும் லேக்காவும் பேச, என்னமோ இதுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சரண்யா பயங்கரமா நடிக்கிறாங்க. பத்தாததுக்கு பக்கத்துல இருக்க எல்லாரையும் சேர்த்து சந்திரா லேக்கா ஒளிக அப்படின்னு ஒரு கோஷமும் போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாதான் தெரியுது அக்கம் பக்கத்துல நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே சரண்யா அனுப்பி வச்ச ஆளுங்கன்னு. கடைசியில ஒரு வழியா அவங்களுக்கும் பேமெண்ட் கொடுத்துட்டு பினான்சியரோட வைஃப் சந்தியா அவங்களுக்கும் பேமெண்ட் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க சொன்னபடி நான் கரெக்ட்டா பேசினீங்க மேடம், கரெக்ட்டா பேசினீங்க. சிவா மேடம், இவங்களுக்கு செட்டில் பண்ணி அனுப்பு. ஓகே மேடம். இன்னொரு பக்கம் தன்னோட கல்யாண போட்டோவை தொடச்சு முடிச்சு மேல வைக்கிறாங்க தேவி. அந்த டைம் கரெக்டா கிருஷ்ணா வீட்டுக்குள்ள வர, என்ன கதவை திறந்திருக்கு தேவி, ஏன் கதவை திறந்து போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேக்க, இல்லங்க இவ்வளவு நேரம் கதவு க்ளோஸ்ல தான் இருந்தது, உங்க பைக் சவுண்ட் கேட்டுச்சு அதனாலதான் ஓபன் பண்ணி வச்சேன் அப்படின்னு தேவி சொல்ல, ஓ என் பைக் சவுண்ட்லாம் உனக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சா அப்படின்னு கிருஷ்ணா கேக்குறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியாம வெக்கத்திலேயே தேவி ஆமான்னு பதில் சொல்றாங்க. அப்புறம் கிருஷ்ணாவுக்காக தான் ஆசையா போட்டு வச்ச இஞ்சி டீயையுமே கொண்டு வந்து குடுக்கறாங்க. கிருஷ்ணா தேவிய பார்க்கும் போது தேவி மண்ணை பாக்குறதும், கிருஷ்ணா வேற எங்கேயோ பார்க்கும் போது தேவி கிருஷ்ணாவை பாக்குறதுமா காதல் கண்ணிலேயே விளையாடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்கல்ல வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு தேவி கூப்பிடும் போது, நான் கேட்காமயே கொண்டு வந்து தண்ணி கொடுத்த, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச இஞ்சி டீயே நீ வச்சு கொடுத்த, இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு பசியெல்லாம் பறந்து போச்சுன்னு கிருஷ்ணா சொல்ல, வெட்கத்துல சிரிச்சுக்கிட்டே தலை குனிறாங்க நம்ம தேவி. உடனே கிருஷ்ணா தன்னோட பாஸ்ட் லைஃப பத்தி தேவி கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட கிடையாது, இந்த வீட்டுல இந்த நாலு செவருமே என்ன போட்டு அமுத்துறதுக்காகவும். அடுத்த சீன்ல தேவியோட வீட்டுக்கு நீங்க எதுக்கு போனீங்கன்னு சந்திரா கேக்க, பெத்த பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு யாருகிட்ட கேக்கணும் அப்படின்னு கூட இருக்கவங்க கேக்க, இவங்க பொண்ணு வீட்டுக்கு பாசத்துல பாக்க போயிருந்தா பரவாயில்ல, ஆனா அங்க சண்டை போட்டு பிரிவை ஏற்படுத்ததான போயிருக்காங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சந்திரா எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க. இங்க பாரு, நான் ஒண்ணு சும்மா போய் சண்டை போடல, என் பொண்ண மாட்டு தொழுவ மாதிரி ஒரு கேவலமான வீட்டுல குடி வச்சு நடத்துறாங்க, அதை கேட்கதான் போனேன் அப்படின்னு இல்லாத கதைய நம்ம மீனாட்சி அம்மா கிட்ட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்பதான் கிருஷ்ணா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயே வரா அப்படின்னு சந்திரா சொல்ல, நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்னு எல்லார் முன்னாடியும் சபதம் போடுறாங்க மீனாட்சி அம்மா. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த சஞ்சய் மீனாட்சி அம்மாவை பார்த்து, பெத்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா, இதே எண்ணத்தோட சுத்திட்டு இருந்தீங்க, இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு நெத்தில அடிச்ச மாதிரி சொல்றாரு. தேவி நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீட்டுல இருங்க, இல்லனா நீங்க கிராமத்துக்கே கிளம்புங்க. இப்ப சந்தோஷமா, நீ நினைச்ச மாதிரியே எல்லார் வாயாலையும் என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பிளான் பண்ணிட்டல அப்படின்னு மீனாட்சி அம்மா சந்திராவை பார்த்து கேக்குறாங்க. நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன் தவிர இந்த மாதிரி நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சந்திராவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா ஒண்ணு, என் திட்டம் நடக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போக மாட்டேனோ, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் தேவிய கண்டிப்பா கிருஷ்ணா கிட்ட இருந்து பிரிச்சே ஆவேனோ மனசுக்குள்ள ஒரு சபதம் போட்டுக்கிறாங்க மீனாட்சி. இன்னொரு பக்கம் தங்களோட கல்யாண போட்டோவை அழகா தொடச்சு மேல வச்சிருக்காங்க தேவி. பார்த்த கிருஷ்ணா, ஹே இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது அப்படின்னு கேக்க, நான் தாங்க தொடச்சு மேல வச்சிருக்கேன் அப்படின்னு தேவி சொல்ல, என்னதான் சொல்லு தேவி, உன் மேல எனக்கு ஒரு சின்ன கோபம் இருந்துகிட்டே இருக்கு, நம்மள தேடி வந்த அத்தைய இப்படியே அனுப்பி வைப்ப, ஆயிரம்தான் இருந்தாலும் என் மாமியார் இப்படி நடத்த உரிமை உனக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு கிருஷ்ணா கேக்க, அதுக்கு நம்ம தேவி, ஓஹோ மாமியார் மேல இவ்ளோ பாசமா, அவங்க மட்டும் என் வீட்டுக்குள்ள வந்து என் வீட்டுக்கார பத்தி தப்பா பேசினா நான் மட்டும் சும்மா இருப்பனா அப்படின்னு ரெண்டு பேருமே வார்த்தைகளால தங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. சரி பொண்டாட்டிய பார்க்கும் போது இப்படி வெறுங்கையோடவா வருவாங்க அப்படின்னு தேவி கேக்க, இந்த வார்த்தையை இவ எப்ப கேப்பா அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்த கிருஷ்ணா வாங்கிட்டு வந்த பூவையும் அல்வாவையும் தேவி கிட்ட குடுக்கறாரு. குடுத்தா மட்டும் போதுமா, பூவை யாரு தலையில வச்சு விடுறது, யாரு அல்வாவை ஊட்டி விடுறது அப்படின்னு சைலண்டா தேவி கேக்குறது நம்ம கிருஷ்ணா காதுக்கு கேட்டுருச்சு. சரி சரி புரியுது அப்படின்னு கிருஷ்ணாவுமே பூவை நம்ம தேவி தலையில வைக்கிறாரு. கரெக்டா புதுமண தம்பதிகளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே ஒரு போன் காலும் வருது. அந்த போன் கால்ல ஜெயில இருந்து ஒரு முக்கிய
முக்கியமான கைதி தப்பிச்சு போறதாகவும் சீக்கிரமே நீங்க கிளம்பி வாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ச்சே இந்த நேரம் பார்த்தா போன் வரணும் அப்படின்னு தேவி கிட்ட சாரி சொல்லிட்டு போகிறதுக்கு மனசே இல்லாம போறாரு நம்ம கிருஷ்ணா. வேற வழி இல்ல, போய்தான் ஆகணும். தேவி நீ பத்திரமா இருந்துக்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். இன்னொரு பக்கம் சரண்யா மறுபடியும் ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. பழைய வார்டன் சஸ்பென்ஷன் ஆயாச்சு, புது வார்டனை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேச போறாங்க. ஆனா புது வார்டன் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காரு. சபரி விஷயத்துல இனிமே நீ இந்த பக்கம் வராதமா, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொன்னதுமே ச்சா என்ன நம்ம பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு மைண்ட் அப்செட்லயே வெளியில வராங்க. அந்த நேரம் பார்த்து பழைய வார்டன் கூட இருந்த செக்யூரிட்டி ஒருத்தர் சரண்யா கிட்ட, மேடம் அந்த வார்டனுக்கு நீங்க அள்ளி கொடுத்த மாதிரி அள்ளி எல்லாம் கொடுக்க வேணாம், கொஞ்சம் கிள்ளி கொடுத்தா போதும், உங்க வேலைய நான் முடிக்கிறேன்னு சொல்றாரு. தனக்கு காரியம் யாரா இருந்தா என்னன்னு சரண்யா நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்றாங்க. ஓகே, உங்களையும் நான் நல்லா கவனிக்கிறேன், ஆனா நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யணும். சொல்லுங்க மேடம். இன்னொரு பக்கம் லேகாக்கு சபரி ஜெயில இருந்து அவசர அவசரமா கால் பண்றாரு. சபரியோட வாய்ஸ் போன்ல கேட்ட லேகா, சபரி உங்களுக்கு என்னாச்சு, போன் எப்படி கிடைச்சது, அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பதறிக்கிட்டே கேக்குறாங்க. இந்த சீனோட இந்த வார எபிசோட் முடியுது. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட ரீகேப்ஸ் நெக்ஸ்ட் வீக் பாக்கலாம். தொடர்ந்து நம்ம கதைக்கேல ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட் பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சரிஹமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.